ஹை ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோல நாம் டென்த் ஸ்டாண்டர்ட் சோசியல் பப்ளிக் எக்ஸாம் டைம் மேனேஜ்மெண்ட் தான் சோஷியல் எக்ஸாமுக்கு ஆல்ரெடி ப்ராப்பரான ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் சொல்லுங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா Management நான் சொல்லக்கூடிய இந்த டைம் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் சோஷியல் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த ஆர்டர்ல இவ்வளவு நாள் எழுதி பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்களோ அதாவது ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர் ஆர்டரா எழுதுவாங்க ஒரு சிலர் பார்ட் ஒன் எழுதிட்டு பார்ட் ஃபோர் எழுதுவாங்க அதுக்கப்புறம் பார்ட் த்ரீ பார்ட் டூ எழுதுவாங்க ஸோ இந்த மாதிரி நீங்க எப்போதும் சோஷியல் எக்ஸாம் நீங்க எந்த ஆர்டர்ல எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்களோ அதே ஆர்டர்ல உங்க பப்ளிக் எக்ஸாம்லயும் நீங்க எழுதுங்க பட் நான் சொல்லக்கூடிய டைம் மேனேஜ்மெண்ட் நான் ஒவ்வொரு பார்ட்டுக்கும் நான் சொல்லுவேன் ஸோ நீங்க எந்த ஆர்டர்ல ஃபாலோ பண்ணாலும் அந்தந்த பார்ட்டுக்கு எவ்வளவு நேரம் நீங்க எடுத்துக்கணும் நான் சொல்லியிருக்கேனோ ஸோ நீங்க எழுதக்கூடிய அந்த ஆர்டர்ல அந்தந்த பார்ட்டுக்கு நீங்க அவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டு நீங்க அதை எழுதுனீங்கன்னா கண்டிப்பா கண்டிப்பா எக்ஸாம் டைத்துக்கு கம்ப்ளீட் பண்ணலாம் அண்ட் உங்களுக்கு ஆன்சர்ஸ் செக் பண்றதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் டைம் கிடைக்கும் சோ அந்த டைம் மேனேஜ்மென்ட் என்னங்கறத நாம பாக்கலாம் உங்கள் எக்ஸாம் டியூரேஷன் வந்து த்ரீ ஹவர்ஸ் இந்த மினிட்ஸில் நம்ம கன்வெர்ட் பண்ணோம்னா ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி மினிட்ஸ் ஸோ பார்ட் ஒன்னுக்கு நீங்கள் ஒன் மார்க்ஸ் வந்து ஃபோர்டீன் ஒன் மார்க்ஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க ஸோ இது எல்லாமே நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கும் நீங்கள் பார்த்து டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு நீங்கள் எடுத்துக்கக்கூடிய நேரம் பதினஞ்சு நிமிஷம் ஸோ ரொம்ப குயிக்காக ஆன்சர் பண்ணிடலாம் ஸ்டூடெண்ட்ஸ் அதனால ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து தாராளமாக போதும் ஸோ நீங்கள் எழுதும் போதே கொஷின் நம்பர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் சரியா எழுதிருக்கீங்களாங்கிறத பார்த்துட்டே எழுதிட்டு வாங்க ஸோ லாஸ்ட் மினிட்ல செக் பண்ணிக்கலாங்கிற அவசரத்தில் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கொஸ்டின் நம்பரையா இருக்கட்டும் ஆப்ஷனையா இருக்கட்டும் ஒழுங்காக நீங்க பார்க்க மாட்டீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் கொஸ்டின் நம்பர் அதோட ஆப்ஷன் அந்த ஆன்சர் அதெல்லாம் எழுதுறப்பவே நீங்க சரியா நீங்க எழுதணும் அது ஒன் மார்க்ஸ் இருந்தாலும் சரி டூ மார்க்ஸ் ஃபைவ் மார்க்ஸ் எயிட் மார்க்ஸ் எந்த கொஸின்ஸ்க்கு இருந்தாலும் சரி எழுதும் போதே ஒரு கொஸ்டின் எழுதுறீங்கன்னா அதோட கொஸ்டின் நம்பர் அது ஆப்ஷன் என்னன்னு எழுதி அந்த கொஸ்டின்க்கான ஆன்சரை நீங்க சரியா எழுதுறீங்களாங்கிறத நீங்க எழுதும் போதே ரொம்ப கவனமாக எழுது எழுதணும் அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க சோ ஃபிஃப்டீன் மினிட்ஸ்ல நீங்க ஒன் மார்க்ஸ் எழுதிடலாம் அண்ட் பார்ட் டூ நீங்க ஆன்சர் பண்ண போறது டூ மார்க் கொஸ்டின்ஸ் மொத்தம் நீங்க பத்து டூ மார்க்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுவீங்க அதாவது இருபது மார்க்ஸுக்கு ஸோ எல்லா டூ மார்க்ஸும் ரொம்ப ஈஸியா சிம்பிளா இருக்கும் நீங்க குயிக்கா ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ள அந்த டென் டூ மார்க்ஸையும் நீங்க ஆன்சர் பண்ணிடலாம் ஸோ தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நீங்க பார்ட் டூக்கு எடுத்துக்கக்கூடிய நேரமா இருக்கணும் அண்ட் பார்ட் த்ரீ வந்து ஃபைவ் மார்க்ஸ் ஃபைவ் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு மொத்தம் பத்து நீங்க எழுத போறீங்க அதாவது ஐம்பது மார்க்ஸுக்கு இதுல ஒரு டைம் லைனும் வரும் ஒரு மேப்பும் வரும் அண்ட் பேலன்ஸ் இருக்கிறது எட்டுமே நீங்க கொஸ்டின் ஆன்சர்ஸ் எழுதுற மாதிரி இருக்கும் மொத்தம் பத்து கொஸ்டினும் எழுதுறதுக்கு உங்களுக்கு எயிட்டி மினிட்ஸ் போதுமான அளவுக்கு நல்ல டைம் இருக்கும் எயிட்டி மினிட்ஸ் அதாவது ஒன் ஹவர் டுவெண்ட்டி மினிட்ஸ் நீங்க சூப்பரா நீங்க எல்லா கொஸ்டின் ஆன்சர்ஸையும் எழுதலாம் டைம் லைன் அழகா வரையலாம் மேப்பும் நீங்க சூப்பராக வரையலாம் ஸோ இது வந்து ஃபைவ் மார்க்ஸுக்கு நீங்க எயிட்டி மினிட்ஸ் டைம் எடுத்துக்கோங்க அண்ட் பார்ட் ஃபோர் வந்து எயிட் மார்க்ஸ் எயிட் மார்க்ஸ் வந்து நீங்க ரெண்டு எழுதணும் ஒன்னு வந்து கொஷின் ஆன்சர் இன்னொன்னு வந்து மேப் ஸோ இது ரெண்டுமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா எழுத வேண்டியது சம்டைம்ஸ் சப் கொஷின்ஸாக கொடுத்துருங்கன்னா நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலா எழுதுற மாதிரி இருக்கும் எயிட் மார்க்ஸ் எயிட் மார்க்ஸ்க்கு கேட்கக்கூடிய அந்த மேப்பும் கேட்டிருக்கக்கூடிய பிளேஸ் கேட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை சரியா உங்க மேப்ல நீங்க வரையணும் ப்ளாட் பண்ணணும் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் கவனமா டைம் எடுத்துக்கணும் ஸோ பாட் ஃபோர் ஆன்சர் பண்ணுறதுக்கு நீங்கள்

பண்ணிட்டு நீங்க எல்லாம் சரியாக இருக்கீங்களான்னு ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ அதனால இந்த டைம் மேனேஜ்மெண்ட் நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ நான் சொல்லியிருக்கக்கூடிய நேரங்கள் அந்தந்த பார்ட்டுக்கு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கிற அளவுக்கு நான் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கேன் சப்போஸ் பார்ட் ஒன் ஒன் மார்க்ஸ் நீங்கள் டென் மினிட்ஸ்ல முடிச்சிட்டிங்கன்னா கூட அந்த டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் டக்குன்னு நீங்கள் அடுத்து என்ன பார்ட்டுக்கு எழுதுருவீங்களோ அந்த பார்ட்டுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு முன்னாடியே எழுத ஸ்டார்ட் பண்ணிருவீங்க ஸோ அதிகபட்சமாக ஒன் செவன்டி மினிட்ஸ்குள்ள நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஒவ்வொரு பார்ட்லயும் ஒரு ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸ்க்கு முன்னாடி நீங்க அந்தந்த பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணாலும் இன்னும் ஏர்லியராகவே உங்களுடைய எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க இன்னும் பொறுமையாவே நீங்க உங்க ஆன்சர்ஸ் எல்லாம் செக் பண்ணலாம் அண்டர்லைன் பண்ணுறதா இருந்தால் அண்டர்லைன் பண்ணலாம் எல்லாத்துக்குமே உங்களுக்கு டைம் போதுமான அளவு இருக்கும் கண்டிப்பாக அந்த டைம் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்க சோஷியல் எக்ஸாமை சூப்பராக எழுதுங்க ஸோ நாலு எக்ஸாமை சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க எல்லாருமே எக்ஸாம்ஸ் நல்லா எழுதிருக்கீங்க ஸோ சோஷியல் எக்ஸாமும் உங்களுக்கு ஈஸியாக வரும் எல்லாரும் சோசியல் எக்ஸாம் நல்லா எழுதி நீங்கள் வாங்கணும்னு நினச்சிருக்கக்கூடிய மார்க்ஸ் இது சென்டம் நைன்டி எயிட்டி செவன்ட்டி பாஸ் மார்க்ஸ் நீங்கள் என்னென்ன வாங்கணும்னு எய்ம் பண்ணிடுறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் நீங்கள் வாங்க கூடிய மார்க்ஸை வாங்குவீங்க ஸோ சோசியல் எக்ஸாமும் ஈஸியாக வரும் எல்லாரும் சூப்பராக எழுதி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்க பண்ண அதுக்கு என்னுடைய ஹார்ட்டி விஷஸ் அண்ட் மை பிரேயர்ஸ் டு ஆல் ஆஃப் யூ ப்ரிப்பேர் வெல் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் சூப்பரா எழுதுங்க தொடர்ந்து நம்ம சேனல்ல பாருங்க இன்னும் உங்களுக்கு எக்ஸாம் ரிலேட்டடா அண்ட் இன்னும் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கு ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டடி வெல் அண்ட் ஹாப்பி லேர்னிங்